ஏன்னா பிரித்து பார்த்தா தான் எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். எது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், எது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது. இப்போ ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, அது சம்மந்தமாக தாட்டு வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அது அப்படி தான் வரும். ஒரு பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அதை நம்ம ஒன்றும் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதை இயற்கைக்கு விட்டுட்டா போதும். ஆனால் நீங்கள் செயல் அளவில் எல்லாத்தையும் செய்யணும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பணத்தை ஒருத்தர் பிடிங்கிட்டு போயிடுறாரு, வருத்தம் வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும். நீங்கள் வருத்தத்தையோ கோபத்தையோ நீங்கள் டீல் பண்ணி உங்களை அமைதிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அல்லது ஏதாவது ஒன்று பண்ணணுமாங்கிறது, அந்த ஆஸ்பெக்டை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஏன்னா அந்த ஒரு பகுதியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும், ரெண்டாவது பகுதியை ஓப்பன் பண்ணிடும். அப்போ வந்து இப்போ எந்த பிரச்சனையும் எடுத்துட்டாலும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் ஞான அணுகுமுறை தான் கரெக்ட். ஞானமும் ஒன்று தான், ஒவ்வொரு பிரச்சனையில் உள்ள சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டும் ஒன்று தான். இங்கேயும் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அங்கேயும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத கண்டுபிடிச்சிடணும். எந்த பகுதியில் நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை, அது எந்த பகுதிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்போ செயல்பட வேண்டிய பகுதின்ட்டு அதுதான் வந்து இந்த கோட்டுக்கு அந்த பக்கம், அது மனிதனுடைய அம்சம், இங்கே இறைவனுடைய அம்சம். அப்போ மனிதனுடைய அம்சமாக இருக்க செயல் அம்சத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணணும், சில நேரங்களில் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ ஒரு பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருது, இந்த பாம்பு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. அப்போ நம்ம வெளியே ஓடி போய் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்றோம், இப்படி வந்திருக்கு பாம்பு வந்திருக்கு வந்து பாருங்கன்னிட்டு சொன்னோம்னா இப்போ அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம வந்து திறமையும் அறிவையும் பயன்படுத்திக்கிடலாம். அகத்தை பொறுத்தளவில் அறிவுக்கு ஒரே வேலை தான், நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அப்போ முதல்ல எது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், எது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு மட்டும் பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை நம்ம இயற்கை அல்லது இறை அம்சம்னுட்டு விட்டுற வேண்டியதான். விட்டோம்னு சொன்னால் நமக்கு எங்கே அந்த வேலையுமே கிடையாது. Thank you.